பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சித்ரா, நான் தான். நீங்க இல்ல, நான் பெத்து வச்ச அந்த அயோக்கிய பையதான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எல்லாம் எப்படி தாங்குவீங்கன்னு எனக்கு தெரியலையே. அப்படியா? ஓகே சார், பேஷண்டோட அப்பா இங்க தான் இருக்காரு, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவரை கூட்டிட்டு கிளம்பி உடனே வந்துடுறோம். ஓகே, தேங்க்ஸ் சார். என்னாச்சு டாக்டர்? ஏடிஎஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஓகே டாக்டர். இந்த விக்கிங்கிற பேஷண்ட்டுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம்ல. எஸ் டாக்டர். அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் பிரெயின் டெத் ஆகிட்டதா சொன்னாங்க. ஓகே, இப்போ நம்ம உடனே அங்க கிளம்பி போகணும். விக்கியோட ஃாதர் இப்ப எங்க இருக்காரு? வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர். சரி வாங்க, அவரையும் கூட்டிட்டு போவோம். வாங்க அங்கிள். டாக்டர். சார் டாக்டர், ஒரு பொண்ணு மூளை சாவு அடைஞ்சிருக்கிறதா கால் வந்துச்சு. நாம இமிடியேட்டா கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சரி ஓகே, வாங்க டாக்டர். சார் சார் சார், கொஞ்சம் இருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க தான் பேசி கன்வின்ஸ் பண்ணனும். அது ஒண்ணு பெருசுல டாக்டர், அத நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது பேசி நான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிடுறேன். இல்ல சார், பேஷண்டோட பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல சார். நாங்க இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்திருக்கோம் சார். பேஷண்ட் உடல் தானம் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, உடனே பேசி வாங்கிடலாம். பட் இது அப்படி கிடையாது சார். நிறைய பேரண்ட்ஸ்க்கு இதை பற்றி அவேர்னஸ் இல்லாததுனால அவங்களுக்கு பேசி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். உங்க பையனை இப்போ காப்பாற்ற காட் கிஃப்ட் மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு சார். அது மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுறதுல தான் சார் இருக்கு.